வெல்கம் டு கோபி ஃபுட் கார்னர். வெல்கம், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பட்டேக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பைசியான தாபா ஸ்டைல் சோயா கிரேவிங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரொட்டி இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்குங்க. சரி வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 5 முந்திரி ஆட் பண்ணிடலாம். அதுவும் ஆனியன் கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் வந்து வெங்காயத்து கூட சேர்த்து நல்லாவே நம்ம கலந்துக்கலாம். இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதையும் பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிடலாம். அது கொஞ்சம் நல்லாவே மேஷ் ஆகணும். அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை ஆட் பண்ணி அதையும் வந்து ஆனியன், தக்காளி இது கூட வதக்கிடலாம். ஒரு எலுமிச்சி அளவு புளி ஆட் பண்ணிடலாம். அதுவும் வந்து நல்லாவே இது கூட வணங்கட்டும். ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் ஆட் பண்ணி அதையும் வந்து ஒரு 20 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஆறட்டும். எல்லாத்தையுமே ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவு கருவேப்பிலை, அதுவும் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். கரம் மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வரமிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணங்கணும். மசாலா பவுடர் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நான் வந்து 200 கிராம் அளவு சோயாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அதுக்கப்புறம் புளிஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன சோயா, பெரிய சோயா ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ மசாலா கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலா கூட சோயாவை நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு லிட்டு வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம் அளவு நல்லா கொதிக்கணும். நடுவில் நடுவில் ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு எகெயின் லிட்டு வச்சு மூடி நல்லாவே கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லாவே வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ நான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம சோயா கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கொத்தமல்லி தழையை மேலே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் எதுக்காகனா நெய் வந்து நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளோட சுவையான சோயா கிரேவி வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாபா ஸ்டைல் சோயா கிரேவி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கிற இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட பொண்ணான நேரத்தை என்னோடய வீடியோ கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.